ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக் ஆப்பில் டூ ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எதனால் ஆன் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா, சில டைம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லை நம்ம லாகின் பண்ணும்போது அவங்களும் அந்த பாஸ்வேர்டை பார்த்துருப்பாங்க, இல்லை நம்மளே ஒரு சில சுச்சுவேஷனில் அவங்களுக்கு சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாமலே அவங்க இந்த மாதிரி லாகின் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பயம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் டூ ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் ஆன் பண்ணிக்கலாம். அப்படி ஆன் பண்ணிங்கன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்பயும் போல் லாகின் பண்ணுற மாதிரி தான். என்னென்னா, நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்த பின்னாடி உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் அக்கௌண்ட் லாகின் ஆகும். ஸோ அதுதான் இதோட பெனிஃபிட், ஓடிபி போட்டால் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்கள் அக்கௌண்ட்டை வச்சுட்டு லாகின் பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறம் ஓடிபி வரும், அது உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி தான். இது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜில் இருப்பீங்க. ஃபைனலாக மூணு பார் வச்ச ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அதை கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங் அண்ட் ப்ரைவசி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அப்படியே போயிட்டிங்கன்னா இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் செகண்ட் ஆப்ஷன் வந்து பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டியை கிளிக் பண்ணி இப்படி இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா, சாரி தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டூ ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிருங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மூணு மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று அத்தன்டிக்கேஷன் ஆப்பு, இன்னொன்று டெக்ஸ்ட் மெசேஜ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கீன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்தோன்னே அடுத்து உங்களோட ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணும். நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். சரியா, அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ உங்களுக்கு வர ஓடிபி அடிச்சிருங்க. இன்கேஸ் ஓடிபி வரலை அப்படின்னா கீழே டைமர் ஓடிட்டுருக்கோம். சரியா, அந்த டைமர் வந்துட்டு முடிஞ்சோடனே மறுபடியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்ட் ஓடிபி ஆப்ஷன் வரும். மறுபடியும் ரீசெண்ட் கொடுத்து உங்கள் ஓடிபி எடுத்துகிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும், டூ ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் இஸ் ஆன். அவ்வளோதாங்க, டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான், டூ ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் அக்கௌண்ட் சேஃபாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா ஓடிபியும் சேர்த்து அடிக்கணும். ஸோ இது ஒரு இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டியாக இருக்கும், சேஃபாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடில் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.